வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் காரை தயாரிக்கும் அந்த டெஸ்லா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் அவங்களுடைய கம்பெனியை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது அந்த பெங்களூருவில் அப்போதைக்கு அமைச்சிருக்காங்க அந்த டெஸ்லாவுடைய அந்த எலக்ட்ரிக் காரோட நிறுவனம். கூடிய சீக்கிரத்தில் இது இந்தியாவில் இருக்க எல்லா பகுதிகளுக்கும் விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்லா நிறுவனமானது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் களம் இறக்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் தமிழகம், மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் ஆந்திர மாநிலங்களிலும் தங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த மாநில அரசுகளுடன் டெஸ்லா நிறுவனம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா பல்வேறு எலக்ட்ரிக் கார்கள் நம்ம பார்த்துருக்கலாம், எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்லா நிறுவனம் தயாரிக்கிற அந்த எலக்ட்ரிக் கார் மட்டுமே தான். ஏன்னா அந்த டெஸ்லாவோட அந்த பிராண்டு நேம், அதுக்கப்புறம் அதனுடைய ஓனர் இலான் மஸ்க், அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லலாம். அப்படி உலகெங்கிலும் அந்த பல நாடுகளில் டெஸ்லா கார் அந்தந்த முத்திரையை பதிச்சாலும் ஒரு சில காரணங்களுக்காக இந்தியாவில் மட்டும் அவங்களுடைய முயற்சி இன்னும் பலிக்காமல் தான் போச்சு. ஆனால் இன்னைக்கு பெங்களூரில் வந்து இறங்கிட்டாங்க டெஸ்லா கார் நிறுவனம், அதாவது இலான் மஸ்க் அவருடைய கார் நிறுவனத்தை கொண்டு வந்து இறக்கிட்டாரு பெங்களூரில். கூடிய விரைவில் தமிழகத்துலேயும் வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்தியாவில் டெஸ்லா நிறுவனம் தங்களுடைய எலக்ட்ரிக் காரை இன்றைக்கி தொடங்கிடுவோம், இந்த மாதம் தொடங்கிடுவோம், அடுத்த மாதம் தொடங்கிடுவோம்னு சொல்லிட்டு வந்த இந்த நிலைமையில் எல்லாருக்குமே ஒரு சில ஆர்வம் அதிகமாகிட்டு தான் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் அந்த ஆர்வம் இருக்க அந்த மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த விஷயம், அதாவது டெஸ்லா கார் எப்போ இந்தியாவில் அதிகமாக ஆக போகுது அப்படின்ற அந்த விஷயம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் இலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்றைக்கி கொண்டு வந்து இறக்கிட்டார் பெங்களூரில். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அந்த எதிர்பார்ப்புமே பூர்த்தி செய்யும் விதமாக இலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய அந்த கார் நிறுவனத்தை, எலக்ட்ரிக் கார் நிறுவனத்தை இந்தியாவில் 2021 ஆரம்பத்தில் தொடங்கிடுவோம் அப்படின்னு சொன்னார். அதனால் மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவருடைய பர்மிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு ஜனவரி 13 தங்களுடைய கால் பதிச்சிருக்காங்க இந்தியாவில். இதை வந்து நம்மளுடைய மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியும் அவருடைய ட்விட்டர் பேஜில் டெஸ்லா இந்தியாவில் களம் இருப்பதாக சொல்லிட்டாரு. அப்படி இலான் மஸ்க் இங்கே இந்தியாவில் ஆரம்பிக்க போகிற அவங்களுடைய அந்த எலக்ட்ரிக் கார் நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா இந்தியா மோட்டர்ஸ் அண்ட் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு தான் அந்த பேரை பதிவு செய்ய போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது மாதிரியே இந்த மாதம், அதாவது கடந்த ஜனவரி 8 அன்னைக்கு பெங்களூருவில் அவங்களுடைய கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டதாகவும் அதில் 3 டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் அவர் எடியூரப்பா அவருடைய ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் மொபிலிட்டியை நோக்கி இந்தியாவின் பயணத்தை கர்நாடகா வழிநடத்தும் அப்படின்னு, பெங்களூருவில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கிளையுடன் இந்தியாவில் விரைவாகவே டெஸ்லா தனது இயக்கத்தை தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவிற்கும் கர்நாடகத்திற்கும் இலான் மஸ்கை அவர் வரவேற்பதாகவும் அவர் ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் உலகின் நம்பர் ஒன் இடத்துக்கு டெஸ்லாவின் நிறுவனரான திரு இலான் மஸ்க் அவர் முன்னேறியிருக்காரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலைன்னா உங்களுக்கு நினைவூட்டத்துக்காக தான் இந்த பதிவை இங்கே சொல்ல வரும். இந்த வீடியோவோட நிறைவு பதிவு நம்ம வந்துட்டேங்க. இந்த வீடியோவில் பார்த்துருக்க இந்த டெஸ்லா எலக்ட்ரிக் கார் நிறுவனம் இந்தியாவில் கால் பதிச்சுட்டாங்க. அதனால் வேலை வாய்ப்புக்கும் பஞ்சம் இருக்காது அப்படின்றது தான் சொல்ல வரோம். உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றினா டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான ஆன்சரை நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்யூ.